ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. கொரோனா செகண்ட் வேவ்னால தியேட்டர்ஸ்லாம் பல மாசங்கள் க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால நிறைய படங்கள் ஓடிடியில தான் ரிலீஸ் ஆச்சு. எஸ்பி ஜனநாதன் டிரெக்ஷன்ல விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, சாய் தன்ஷிகா, கலையரசன், நிதிஷ் வீரா, ரமேஷ் திலக், டேனியல் ஆனி போப் ஆக்டிங்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் லாபம். இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கிறப்போ திடீர்னு எஸ்பி ஜனநாதன் கார்டியாக் அரெஸ்ட்னால் இறந்துட்டார். இதனை அடுத்து அவரோட அசிஸ்டன்ஸ் இந்த படத்தை முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் கழிச்சு ஸ்ருதி ஹாசன் லாபம் படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. டிஇமான் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்தை விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் 7CS என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு படம்னால மக்கள்கிட்ட லாபம் படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை, பேராண்மை போன்ற தரமான படங்களை கொடுத்தவர் டைரக்டர் எஸ்பி ஜனநாதன். எஸ்பி ஜனநாதன் படங்களுக்கு எப்போவுமே தனி மரியாதை உண்டு. அந்த எதிர்பார்ப்பை எஸ்பி ஜனநாதன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட படங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல லாபம் படத்துலேயும் ஒரு பெரிய சமூக பிரச்சனையை கையாண்டிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்காரு. விவசாயிகளுக்கு ஆதரவா பேசுற ஒரு சோஷியல் பர்சனா வர்றாரு. விவசாயம், விவசாயிகள் பத்தி ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த படம் அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல தனிச்சு நிக்குது. படத்தில் வர டைலாக்ஸ்க்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும். எஸ்பி ஜனநாதனோட ஸ்பெஷாலிட்டியை அவர் சொல்ல வர விஷயத்தை ரொம்ப தெளிவாகவும் அதே சமயம் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஆழமாக ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு கொடுப்பார். அதே பேட்டர்னை தான் இந்த படத்துலையும் விவசாயிகளை சுற்றி நடக்கிற அரசியலை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதே போல லாபம் படத்துலேயும் ஒரு பெரிய சமூக பிரச்சனையை கையாண்டிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் பண்ணியிருக்காரு. எஸ்பி ஜனநாதன் அவரோட படங்களில் எப்பயுமே ஹீரோயின்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே போல ஸ்ருதி ஹாசனும் ஃபுல் பொட்டென்ஷியல் போட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபை பற்றி பேசியே ஆகணும். சில ஷார்ட்ஸ் அண்ட் சீன்ஸ்லாம் சும்மா அனல் தெரிக்குது. அதை ரிவீல் பண்ணால் ஸ்பாய்லர் ஆகிடும். பல மாதம் கழிச்சு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஓ, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளோ மேட்டர் இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக உங்களை சிந்திக்க வைக்கிற படமாக இது இருக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸ்னே சொல்லலாம். டிஇமான் இந்த படத்துக்கு பக்க பலமாக இருந்திருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒருத்தரும் பார்க்க வேண்டிய படம். ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் ரிவ்யூ யூஸ்ஃபுல். வேறொரு ரிவ்யூ டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் மீ வென்பா, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபீனிக்ஸ், யூஎஸ்ஏ. தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ல ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.